ஓம் ஞான முக்தீஸ்வர சமேத முத்தார அம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தினமும் நீங்கள் வந்து அன்றாடும் வாழ்வில் செய்யக்கூடிய விஷயம் எப்படி அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்கிறேன். உங்களுடைய கருணநாதனை வந்து நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றி நீங்கள் அது மூலமாக வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதுக்கு வந்து சிம்பிளாக எளிமையாக நடைமுறையில் நீங்கள் சேரக்குண்டான விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே வந்து நான் வந்து 11 கரணம் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், நிறைய போட்டிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து வாழ்க்கை முழுவதும் கடைப்பிடிக்கலாம். இது போகிற போக்கில் அப்படியே நீங்கள் வந்து இருக்கிற இடங்களில் இருந்து ஒரு சில விஷயத்தையும் கடைப்பிடிக்கிற எப்படி அப்படிங்கிறத வந்து மிக எளிமையாக செலவு இல்லாமல் சிம்பிளாக சொல்கிறேன், சரிங்களா? இதை நீங்கள் தொடர்ச்சியாக வாழ்வில் கடைப்பிடிச்சிட்டு வாங்க, வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக, நல்ல வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இந்த கர்ணநாதனை வந்து இயக்கிறதுல வந்து கோவிலில் போயும் சாமி கும்பிடலாம், வாழ்க்கையில் நடைமுறையிலே நம்ம சில விஷயம் செஞ்சுட்டே வரலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, நிறைய நண்பர்கள் வந்து என் வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நிறைய பேர் பண்ணியும் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷம், பண்ணி பார்த்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுனா உங்களுக்கு வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து அந்தந்த டைம் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தினமும் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லைனா தேவைக்கேற்ற மாதிரி தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக நீ பார்க்க வேணாம்னு சொல்ல, பாருங்கள், நீ எப்படி பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், சரிங்களா? அனைத்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற அன்பர்களுக்கும் பண்ணி பார்க்குற அன்பர்களுக்கும் மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இந்த கர்ணத்தை வந்து நம்ம எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுன்னு அதை பார்த்துட்டு நீ இதை பாருங்கள், சிறப்பாக இருக்கும். பவர் கர்ணத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு உண்டிய உண்டான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். அதே சமயத்தில் வந்து கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போது நீங்கள் வாழ்க்கையில் வந்து தினமும் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ஒன்று முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன், உங்கள் கருணாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ அல்லது பாதகாதிபதி மாரகாதிபதியோடு சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து இயக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இயக்கணும். அதுக்கு எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு வந்து ராசி மற்றும் லக்னத்திற்கு 1, 5, 9 போன்ற இடங்கள்லையும், 1, 4, 7, 10 போன்ற இடங்கள்லையும் இருக்கிறாரு. ராஜ ஏகாதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரு. பாதகாதிபதி மாரகாதிபதி போன்ற கிரகங்கள் பார்வை சேர்க்கை இல்லாமல் இருந்தால் நீங்கள் அன்றாடும் வாழ்வில் ஈஸியாக நீங்கள் செஞ்சு அதை இயக்கிட்டே இருக்கலாம், செயற்சிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில். அதே சமயத்தில் வந்து இந்த கிரகம், இந்த கர்ணநாதன் சொல்லக்கூடிய இந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து 6, 8, 12 போன்ற இடங்களில் மாரகாதிபதி சொன்னோம்ல, இந்த அமைப்போடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் அந்த கர்ணநாதனை இயக்கும்போது அதுக்கு உண்டான பொருட்களை முதல்ல நீங்கள் தானம் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவே தானம் கொடுத்து செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அது யோக நிலையில் இருந்தால் தான் யோகத்தை கொடுக்கும், சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து அதை இயக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் அதை நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நீங்கள் இயக்கி பாருங்கள். வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும், கெட்ட விஷயம் அனைத்துமே ஒதுங்கும். ஏன்னா கருணாதனை வழிபாடு செய்யும்போது கருணாதனை கையில் பிடிச்சிட்டு போகும்போது என்னாச்சுன்னா நீங்கள் வந்து தெய்வத்தை வந்து உங்கள் தோளில் தூக்கி போட்டு போகிற மாதிரி தொட்ட விஷயம் அனைத்துமே சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கூட வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? சரி, பவர் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம், கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் பகவான் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து யோகமாக இருந்தால் நீங்கள் வந்து தினமும் காலையில் வந்து தூங்கி எழுந்தவனே குளிச்சுட்டு தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருங்க, அதுதான் உங்களுக்கு யோகம். சரி, தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம், வேலைக்கு வெளியே கிளம்புறோம், என்ன பண்ணலாம்? ஒரு தேங்காய் காலையில் எழுந்தவனே எடுத்து ஒரு தேங்காய் துண்டு சாப்பிடுங்க, தேங்காய் மிட்டாய் சாப்பிடுங்க, இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் தினமும். அடுத்து வந்து நெத்தியில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா குங்குமம், இது மாதிரி ரத்த கலரில் குங்குமம் வச்சுக்கோங்க. சிகப்பு கலர் குங்குமம் உங்கள் நெத்தியில் இருந்தால் கர்ணநாதன் உங்களுக்கு கூடவே இருப்பார். வாழ்க்கையில் வந்து வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு மிச்சமாக இருக்குமே தவிர தோல்வி என்பது உங்களுக்கு நெருங்காது. அடுத்து வந்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பருப்பு சாம்பாருக்கு எடுக்கலாம், பருப்பு குழம்பு டெய்லி நீங்கள் சாப்பிடலாம். அது வந்து உங்களுடைய உடம்பு சூழ்நிலை ஒத்து போதான்னு பார்த்து அதுக்கு அந்த உணவு சாப்பிடுங்க, சரிங்களா? ரெகுலராக இது வந்து ரெகுலராக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். அடுத்து பாலவக்கரணம், இந்த பாலவக்கரணத்துக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா புலி. அப்போது ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கழுத்தில் வந்து புலி நகம் போட்டுக்கலாம், புலி நகம் போ நான் சோளம் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் புலி நகம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும், வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய யோகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும், சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெண்களுக்கு வந்து நீங்கள் புலி நகம் போட முடியாது, அப்போது பெண்களுக்கு வந்து நீங்கள் புலி நகம் போட வேண்டாம், ஆண்கள் புலி நகம் போட்டுக்கலாம். கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். ராகு அப்படின்னாலே உளுந்து தான், உளுந்து உளுந்தப்பட அப்போ நீங்கள் ஒரு காலையில் தூங்கி இருந்துச்சு நீங்கள் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம், டீ குடிக்க போகிறோம், மறக்காமல் டெய்லி ஒவ்வொரு உளுந்தோட சாப்பிட்ருங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். பெண்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ராகு அப்படிங்கிறது மாலை,
மாலையை குறிக்கிற கிரகம் ராகு. அப்போ கழுத்துல வந்து தங்க செயின் போடுறதுக்கு பதிலாக ஒரு வெள்ளி செயின் நீங்க கழுத்துல போட்டுக்கோங்க, மிகுந்த யோகமா இருக்கும். அந்த வெள்ளி செயின்லயுமே பாத்தீங்கன்னா டாலர் வைக்கும்போது டாலர்ல வந்து இந்த நாகம் பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர். பட்டை கலப்பம் இல்லை உங்களோட தாத்தா போட்டோ இருக்கும், தாத்தா போட்டோம் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ராகு பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு வந்து யோகமான இடத்தில் இருந்தால் மட்டும். சரி, ஆண்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கையில் வந்து வெள்ளி காப்பு போடுறீங்களா, வெள்ளி காப்பு அதில் வந்து நாகம் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் சிம்பிள் வச்சு போட்டுக்கோங்க. கழுத்தில் நீங்கள் செயின் போட்டுக்கலாம், அதாவது வெள்ளி செயின். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் அணியும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் வந்து யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா, இந்த ராகு பகவான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கருணாதனாக இயங்கி மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அடுத்து வந்து கௌளவ கரணம். இந்த கௌளவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா பன்றி, பன்றி தான் உங்களுக்கு விலங்காக வருது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கிரகம் எது பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி நீங்கள் வந்து தினமும் காலையிலே வந்து உங்கள் தலையில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், சக்ஸஸாக பேச போகிறோம்னாச்சுன்னா மறக்காமல் சுத்தமான செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெய் வாங்கி அதை உங்கள் உச்சியில் லேசாக வச்சுக்கோங்க. எப்போவுமே உச்சியில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க, மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து சனியின் பொருள் என்னென்னு பாருங்கள். சனி எப்படினாலே வந்து இரும்பு தான். அப்போது கையில் வந்து தங்கம் தங்க மோதிரம் வெள்ளி மோதிரம் போடுறதுக்கு பதிலாக ஒரு இரும்பில் வந்து ஒரு ரிங்கு மாதிரி அடித்து கையில் போட்டுக்கோங்க, மிக சிறப்பாக இருக்கும். இது வந்து வயசுக்கு வந்து பிள்ளைகளுக்கு கையில் போட்டு விடுவாங்க, ரிங்கு போட்டு விடுவாங்க. அப்போது அந்த இரும்பில் ஆன ரிங் உங்கள் கையில் போடுறது சிகப்பு. பெண்கள் வந்து மெட்டி அணியும்போது அந்த மெட்டி கூட சேர்த்து மெட்டியை கலராமல் இருக்கு லாக் பண்ணுறக்காக போடுறீங்கல்ல இரும்பு, அதுவே உங்களுக்கு போதும். கையிலுமே வந்து உங்கள் கையில் வந்து ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு உலோகம் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா சனி பகவான் மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம், டெய்லியே வந்து நீங்கள் இந்த எள்ளு மிட்டாய் சாப்பிட்றது எள்ளு சம்மந்தப்பட்ட விஷயம், நல்லெண்ணெயில் செய்த பலகாரங்கள் வாங்கிக்கவே சாப்பிடலாம். அப்போ நல்லெண்ணெயை வந்து நீங்கள் கையில் ரெகுலராக எடுத்துக்கோங்க, இது சிறப்பாக இருக்கும். அப்போது கௌளவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கையில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயை நீங்கள் உச்சியில் வைப்பதும் சிறப்பு. அதே சமயத்தில் வந்து கையில் வந்து ஒரு இரும்பு ரிங்கு நீங்கள் கையில் போட்டுக்கிட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும். கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் கலர் வந்து ப்ளூ கலர், நீலம் கலர், நீலம் மேக கலர்னு சொல்லாமல அந்த கலரை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாம். ஏன் அது உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம். இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா கழுதை. கழுதை அப்படிங்கிறது அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா துணி செலவை செய்கிறாங்களா அந்த இடங்கள்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து துணியை வந்து தினமும் வந்து அயன் பண்ணி நீட்டாக போட்டுக்கோங்க, அதுவே உங்களுக்கு யோகம், போகிற விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகும். அது அடுத்து வந்து கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு யோகமான இடத்துல இருந்து யோகமாக இருக்கிறார், உங்களுக்கு வந்து மகா பாவியாக வராமல் யோகமான இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அழகாக வந்து கையில் டைமண்ட் மோதிரம் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுவும் வெள்ளியில் வெள்ளி மோதிரம் செஞ்சு அதில் டைமண்ட் மோதிரம் போட்டிங்கன்னா பட்டை கலப்பம், சுக்கர பகவான் சூப்பராக வேலை செய்வார். அதே சுக்கர பகவான் வந்து வீட்டிலேருந்து போகும்போதும் தங்க டைமண்ட் மோதிரம் எல்லாரும் போட முடியாதுல்ல, சிம்பிளாக தானே சொல்லணும் நினச்சிட்டு இருக்கிறோம், பெரிய பெருசாக போயின்னு நினைக்காதுங்க, அப்படி ஃப்ளோரில் வர சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து சுக்கரன் அப்படிங்கிறது வந்து வீட்டில் நம்ம காப்பிக்கு அன்னாட யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை, அது சுக்கர பகவான் தான். தூங்கி எழுந்தோடனே ரெண்டு சக்கரை எடுத்து வாயில் போட்டுக்கோங்க, ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறோம் சக்கரை எடுத்து சக்கரை சாப்பிட்டுக்கலாம், அதாவது வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரை. சரிங்களா, அப்போது நீங்கள் சக்கரையும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த குலோப் ஜாம் செய்கிறோம்ங்களா, குலோப் ஜாமில் வந்து ஒயிட்டில் வரும் பாருங்க ரசகுல்லா, இதுவும் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் அதை வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது தினமும் அதை நீ சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு சுகமாக அழகாக இயங்கி கொண்டே இருப்பார். காரணம் அதன் இயங்கும்போது என்ன ஆகுன்னா உங்கள் விஷயம் அனைத்துமே காரிய சித்தி ஆகி கொண்டே இருக்கும். அடுத்து வந்து எப்போவுமே வந்து அழுக்கு நிறைந்த ஆடைகள் அணியாமல் சுக்கரன் என்று சொல்லுங்கள், சுக்கரன் சொன்னாலே வந்து பாருங்கள் அது வந்து வாசனை திரவியத்தை குடிக்கிற கிரகம். அப்போ உங்கள் உடம்புல வந்து நீங்கள் செண்டு அடித்து அப்படியே இந்த ஒரு இடத்துக்கு போகும்போது நீட்டாக சென்ட் அடித்து போனீங்க அப்படின்னாலே வாழ்க்கை உங்களுக்கு வந்து கருணாதான் இயங்கிக்கிட்டே இருப்பார். சுக்கரன் அப்படிங்கிறது வந்து அழகான ஒரு செண்டு. சரிங்களா, அந்த செண்டு வந்து அடுத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும், கிட்ட போன வாந்தி வர மாதிரி அந்த மாதிரி செண்டெலாம் அடிச்சுட்டு போயிடாதுங்க. சரிங்களா, செண்டுனாலே சுக்கரன் தான், அது அடுத்தவங்களுக்கு ஈர்க்கிற மாதிரி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், கருணாதான் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா கரசைக்காரணம். இந்த கரசைக்காரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா யானை, விலங்குன்னா யானை. அப்போ யானை அப்படிங்கிறதுக்கு நீ விநாயகர் பெருமாள் எடுத்துக்கலாம், தினமும் நீங்கள் தூங்கி எழுந்தவுடனே விநாயகர் மூஞ்சில் முடிங்க. சரிங்களா, ஒரு இடத்துக்கு போகிறோம் விநாயகர் போவோம், விநாயகர் கோவில் இருக்கா, விநாயகர் கோவில் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிறோம். விநாயகரை வழிபாடு செய்யாமல் போனால் உங்களுக்கு உங்களுக்கு திருப்தி இருக்காது. விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த விநாயகர் கோவிலில் வந்து விநாயகர் பாதை தொட்டு வணங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போனீங்கன்னா வாழ்க்கை சக்ஸஸ் ஆகி ஆகிக்கொண்டே இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் அப்படிங்கிறன்னு பாருங்கள் உணவுகளை குறிக்கிற கிரகம், தண்ணீரை குறிக்கிற கிரகம்.
அப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படினா கண்டிப்பாக தண்ணீர் பாட்டல்ல தண்ணீர் கையோட கொண்டு போங்க. அது உங்களுக்கு வந்து யோகம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா சந்திரன் அப்படிங்கிற உணவு காலையில நீங்க வெறும் வயித்துல வந்து நீங்க தொழில் போக கூடாது. நல்லா வயிறார உட்கார்ந்து மனசார சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்ச மாதிரி எந்திரிச்சு போனீங்கன்னா தான் சிறப்பு. சரி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், நம்மளுக்கு வந்து டைம் ஆயிட்டு என்ன பண்றது, கடையில டீ கடையில வந்து டீ குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு கிளாஸ் பால் வாங்கி குடிங்க. தண்ணி கேன் கூடவே வச்சுக்கோங்க, ஒரு பால் வாங்கி கொடுங்க, வீட்லேயுமே அடிக்கடி பால் சேருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கர்ணநாதனை உங்களுக்கு வந்து இயக்கிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வனிசை கரணம். இந்த வனிசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான். அதுக்கு உண்டான விலங்கு எது பார்த்தீங்கன்னா காளை மாடு. அப்போ நீங்கள் போ நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, ஒரு காளை மாடு வருது, காளை மாடை தொட்டுட்டு போகலாம், காளை மாடை பார்க்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. ஆனால் சூரியன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தினமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே எழுந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு போனால் மட்டும்தான் வாக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். கர்ணநாதன் வலுவாக இருக்கிறவங்க வந்து சூரியன் அழகாக நீங்கள் அழகாக நீங்கள் டெய்லி வழிபாடு செஞ்சு தான் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு செலவு கிடையாதுல்ல. தூங்கி குளிக்கிறோம், குளிச்சு முடிச்சு சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்கிறோம், சூரிய காயத்ரி இதெல்லாம் நீங்கள் கேட்டு போகிறதே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆனால் அதிலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து செம்பு தாகர செம்பு உலோகமான பொருள் பார்த்தீங்கன்னா செம்பு தாமிரம். அப்போ செம்பில் ஆன ஒரு காப்பு நீங்கள் கையில் அணியலாம். அந்த இதில் வந்து சிம்பிளான ஆன காப்பு கையில் அணிகலாம். சரி, கையில் போட்டால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு தங்க மோதிரம் வெள்ளி மோதிரம் போடுறதால ஒரு செம்பில் வர்ற ஒரு ரிங்கு ஒன்று கையில் போட்டுக்கோங்க. ரெகுலராக உங்கள் கையிலே இருக்கிற மாதிரி சிறப்பாக இருக்கும். அல்லது நீங்கள் போகும்போது ரெண்டு குறுமிளகு எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. குரு மிளகு, அது சூரிய பகவான் சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டு குறுமிளகு இல்லை மூணு குறுமிளகு எடுத்து உங்கள் பாக்கெட்டில் ரெகுலராக வச்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கர்ணநாதன் சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார். அப்பா இருக்கிறாங்க, டெய்லி வீட்டோடு வெளியே போகும்போது அப்பா காலையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. தொட்டது அனைத்துமே சக்ஸஸ் ஆகி கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரை கரணம். இந்த பத்திரை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். விலங்குன்னு பார்த்தீங்கன்னா கோழி. அப்போ நீங்கள் வந்து கேது பகவான் அப்படிங்கிறதுனால எதில் போனாலும் தடையாக தான் இருக்கும், அது எல்லாருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அவர் கர்ணநாதனை வர்றதுனால வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போது உங்கள் வீட்டில் வந்து கோழி இருக்குதுன்னா தூங்கி எழுந்தவொடனே முதல்ல எழுந்தவொடனே கோழி நீங்கள் உங்கள் கையால் திறந்து விடுங்க, அதான் சிறப்பு. திறந்து விட்டுட்டு கொஞ்சம் அரிசியல் அந்த கோழிக்கு உண்டான உணவு தண்ணியை வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு போகும்போது விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. மறக்காமல் உங்கள் கூட வந்து ஒரு கோழி முடியை வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி ஒரு கோழி முடி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். கேது பகவான் அப்படிங்கிறது வந்து கோழி. அப்போ கோழியை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது ஏற்கனவே நான் ஏற்கனவே வீடியோ சொன்ன விஷயம்தான். சரிங்களா? கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தடையை கொடுக்குற கிரகம். அப்போது நீங்கள் வந்து வேறு ஒன்றும் வேண்டாம், ஒரு நூல் எடுக்கிறீங்க, ஒரு நூலை எடுத்து சரிங்களா சிகப்புகளை நூலை எடுத்து அதில் ஒரு அஞ்சு ஒரு ஏழு சொட்டை போட்டு முடி போட்டு அதை வந்து கூடவே வச்சுக்கோங்க. அதுவும் கேது தான். எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வலை பின்னல் பின்னலாகப்பட்ட வலை இருக்குல்ல, பின்னி இருக்குல்ல, அது எல்லாமே கேது தான். அப்போ அதை நீங்கள் பின்னி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கோங்க, கையில் கட்டுமே கயிறு எடுத்துக்கங்க, அதில் வந்து ஒரு ஏழு முடி போட்டு உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. கர்ணநாதன் இயங்கி கொண்டே இருப்பார். ஆனால் கேது பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு நல்ல அருமையான இடத்துல குருவின் பார்வையில் சிறப்பாக இருக்கிறாரான்னு பார்த்து செய்யுங்க. சரிங்களா? அதுதான் சிறப்பு. அடுத்து வந்து கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த கேதுக்கும் உளுந்தோடு சாப்பிடலாம். உளுந்த வடை, ராகி, கம்பங்கூழ், ஒரு இடத்துக்கு போகிறோம் கம்பங்கூழ் இருக்குது, கம்பங்கூழ் சாப்பிடலாம். இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ராகி வடை இதெல்லாம் சாப்பிடலாம். அதே இதில் வந்து ஓட்டை போட்ட வடை சொல்கிறோம்னா உளுந்த வடை, அதை நீங்களும் சாப்பிடலாம். ஆனால் அதை வந்து நீ கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை முதல்ல சாப்பிடலாம். அதே நான் ராகுக்கு உண்டான பொருள், ராகுக்கு உண்டான பொருள் அப்படிங்கும்போது கேதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் வந்துடும்ல. அப்போ இந்த முறுக்கு சாப்பிட்டு போங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரெண்டு முறுக்கை வீட்டில் காலையில் எழுந்த உடனே ஒரு காப்பி குடிக்கிறீங்களா, காப்பிக்குள்ளே முறுக்கு போட்டு குடிங்க, சூப்பராக இருக்கும். பத்திரை கரணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து தினமும் காப்பியில் முறுக்கு போட்டு குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கர்ணநாதன் இயங்கிக் கொண்டே இருப்பார். அல்லது காலையிலே நீங்கள் வந்து ஒரு இடத்துல தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து சேமியா சாப்பிட்றது, சந்தகை சாப்பிட்றது, சரிங்களா, அது எந்த சொல்லுவோம் சந்தகை தான், நம்ம சந்தகை சாப்பிட்றது, இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சேமியா சிக்கலான பொருள் எல்லாமே அதானே, சேமியா வந்து பிழிஞ்சு வச்சுருப்பாங்களா, சிக்கலாக தானே இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு யோகம் அப்படிங்க. சாய் அந்த தினமும் உணவில் வந்து ஒரு நேரம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு முறுக்கு சாப்பிட்டே இருங்க. முறுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு தொழிலில் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் முறுக்கு உங்கள் கூட இருக்க வர.
அப்போ முறுக்க வந்து நீங்க தினமும் சாப்பிட்டே இருங்க. காலையில சாப்பிடுறீங்க, ஜீரணமாகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும்ல, அப்புறம் டீ குடிக்கிறீங்களா, அப்போ ஒரு முறுக்கு சாப்பிடுங்க. இப்படி தொடர்ச்சியா காப்பியில முறுக்கு போட்டு குடிச்சாலே உங்களுக்கு யோகம். அப்ப முறுக்கு வந்து நீங்க உங்க கூடவே கையில வச்சுக்கலாம் சரிங்களா. கோழி முடி மறக்காம கையில வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு மிகுந்த யோகம் சரிங்களா. அடுத்து வந்து சாரி, இதுல வந்து ஒரு விஷயம், வனிசை கரந்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சொல்ல மறந்துட்டேன், சூரிய பகவான் வர்றதுனால வந்து நீங்க வந்து மயில் இறகு கையில இருந்தா வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். மயில் இறகு கையில, ஒரு மகிழ் மயில் இறகு கையில வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைக்கும் வனிசை கரந்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்து வந்து சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விலங்குன்னு பார்த்தீங்கன்னா காகம், கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ பனி சாரி சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தினமும் வந்து காலையில் தூங்கி எழுந்தோடனே சாப்பிட்றதுக்கு முன்னால் காகத்துக்கு கொஞ்சம் உணவு வச்சுட்டு நீ சாப்பிடுங்க. உங்கள் கூடவே வந்து ஒரு காகத்தோட முடி, காக்கா முடி ஒன்று இருக்குல்ல, அதை வந்து உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், யோகமாகவே இருக்கும். அடுத்து வந்து இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக என்னென்னு சொன்னால், நல்லெண்ணெயை வந்து நீங்கள் தொட்டு சுத்தமான செக்கில் ஆட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னா அதை நீங்கள் உங்கள் தலையில் தொட்டு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த கருணாதான் இயங்கி கொண்டே இருப்பார். கையில் வந்து நீங்கள் செம்பில் இரும்பு செம்பில் தங்கத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் மோரம் போடணும், இரும்புன்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு உலோகத்தில் கையில் ஒரு ரிங்கு வச்சுக்கோங்க, அல்லது இரும்பில் ஆன ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், இருந்துன்னா வாழ்க்கை சக்ஸஸ். சனி பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பார், உங்களுக்கு வந்து சகுனி கரணம் வந்து சிறப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து கோவில்களுக்கு வந்து நல்லெண்ணெய், இது வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க ரெகுலராக, இது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறேன் சரிங்களா. அடுத்து வந்து சதுஷ்பாதம் கிரகம், சதுஷ்பாதம் கரணம், இந்த கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விலங்குன்னு பார்த்தீங்கன்னா நாய் வருது, உங்களுக்கு வந்து கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போது நாயே வந்து உங்களுக்கு யோகம், உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு அந்த குரு பகவான் யோகமான நிலையில் இருந்தால், உங்கள் வீட்டில் நாய் இருக்குதா, தினமும் காலையில் தூங்கி எழுந்தவுடனே நாய்க்கு ஒரு நாய்க்கு பிஸ்கட் போடுறது, நாயை அப்படியே தடவி விடுறது, நாயை நீங்கள் வந்து 10 நிமிஷம் நாய் பக்கத்தில் வச்சு செல்லாமல் நாயை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போனாலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த குரு பகவானே வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கிறார் அப்படின்னா குரு அப்படிங்கிறது சின்ன குழந்தை, உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருக்கா, அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுங்க, அதுக்கு ஒரு முத்தம் வாங்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு வேலைக்கு கிளம்பி போகிறோம், போகும்போது வந்து ஒரு மளிகை கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு லட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டுருப்போங்க, அட்டகாசமாக இருக்கும், குரு பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பார். அடுத்து வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு மஞ்சள் கலரில் கரைச்சி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். மஞ்சள் கலரில் ஒரு துணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த விரலி மஞ்சள் இருக்குல்ல, விரலி மஞ்சள், அந்த விரலி மஞ்சளில் வந்து ஒரு முனை முடியாமல் ஒரு மஞ்சள் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஆண்கள் வந்து அதை செய்ய முடியாது, பெண்கள் பெரும்பாலும் வந்து தாலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து திருமாங்கல்யத்துக்கு பதிலாக போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து திருமாங்கல்யம் இல்லாமல் தங்கத்தில் இல்லாமல் இருக்க அன்பர்களுக்கு வந்து மஞ்சளில் போடுறீங்களா, அது போட்டிருந்தாலே உங்களுக்கு யோகம். அடுத்தடுத்து அடுத்த தங்கம் எல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இது இந்த சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து யோகமாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள், உங்கள் மூக்கு இருக்குல்ல, மூக்கை வந்து தொட்டு பார்த்து எடுங்க, ஏன்னா மூக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து ஆமாம் இந்த இதை கொஞ்சம் வரிசையாக சொல்லாமல் முடிச்சேன், சரி திருப்பி மறுபடியும் சொல்கிறேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நாகவம் கரணம், இந்த நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சிம்பிளாக என்ன கிரகங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் வர்றாரு, உங்களுக்கு வந்து நாகமே வருது, உங்களுக்கு வந்து விலங்காக வருது. அப்போ கையில் வந்து கையில் வந்து ஒரு நாகம் சம்பந்தப்பட்ட ஒரு ரிங்கு மாதிரி அடித்து போட்டிங்கன்னா அதில் நாகம் படம் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். கழுத்திலே வந்து ஒரு செயின் மாதிரி போட்டீங்க அப்படின்னா அதில் நாகம் சிம்ம சிம்பிள் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், ஆண்கள் பெண்கள் அனைவருமே வந்து. அடுத்து வந்து உளுந்த வடை சாப்பிட்றது உங்களுக்கு சிறப்பு, உளுந்த வடை தினமும் சாப்பிட்டு போங்க, யோகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வீட்டில் வந்து உளுந்த களி இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டே இருக்கலாம், காலையிலே சில வீடுகளில் களியே உணவாக வச்சுருப்பாங்க, அது உளுந்த களியாக இருந்தால் மிக சிறப்பு. அடுத்து வந்து கிம்ஸ்துக்கணம் கரணம், இந்த கிம்ஸ்துக்கணம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கர்ணநாதனாக வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான், உங்களுடைய விலங்கும் பார்த்தீங்கன்னா புழு சரிங்களா. புதன் பகவான் உங்களுக்கு கர்ணநாதனாக வர்றதுனால வந்து இந்த கிம்ஸ்துக்கணம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எங்கே போனாலும் கூடவே ஒரு வெத்தலையை கொண்டு போங்க, அது போதும் உங்களுக்கு. பச்சை இலை, ஏதோ ஒரு இலை பச்சை இலை கையில் இருக்கணும், அதுலேயும் வெத்தலையாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. இதே புதன் பகவான் 6 2 சம்மந்தப்பட்டார், 2 வெத்தலையை பிச்சு போட்டு ஒரு வெத்தலை பாக்கில் வச்சுட்டு போங்க, அவ்வளோதான் சரியா. அப்போ வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த கிம்ஸ்துக்கணம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் கூடவே வந்து தினசரி ஒரு வெத்தலையை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு உங்கள் கூடவே கொண்டு போனீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் சேச்சிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாளும் குறை வராது. புதன் அப்படிங்கிறது வந்து
என்ன ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, பச்சை நிறம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே புதன் தான். அப்போ நீங்கள் வந்து வெளியே ஒரு இடத்துக்கு ஒரு அவசரம் போனால் பச்சை நிற ஆடை அணிஞ்சிட்டு போகலாம், அது யோகம். பச்சை நிற ஆடை அணிஞ்சிட்டு போகிறது யோகம். புதன் அப்படிங்கிற கர்ச்சி, பச்சை கலர் கர்ச்சி வச்சுக்கலாம், அது உங்களுக்கு யோகம். இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இயக்கிக்கிட்டே இருக்கலாம். இதில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன். மறுபடியும் வந்து ஒரு மறுபடியும் முதல்ல இருந்து ஒரு 11 கர்ணத்துக்கு வந்து சிம்பிளாக ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன், சரிங்களா? நிறங்களை சொல்லணும்னு நினச்சேன், நிறங்கள் சொல்லாமல் விட்டுட்டேன், அதனால் மறுபடியும் முதல்ல இருந்து ஒரு சொல்லிடுறேன், சரியா? ஏற்கனவே இருக்கிறது இருக்கட்டும், இது மேலேருந்து சும்மா சிம்பிளாக. பவர் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கையில் வந்து கர்ச்சிப்பாக வந்து கர்ச்சிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, சிகப்பு கலர், சிகப்பு சார்ந்த கலர் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பாலவக்கரணம், பாலவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு கிரகமாக வர்றதுனால வந்து நீங்கள் கையில் வச்சுருக்க கர்ச்சிப்பு வந்து கோடு கோடாக இப்போ சட்டை போடுறாங்களா அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கர்ச்சிப்பு வந்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம், எப்போவுமே ரெகுலராக வச்சுக்கலாம், சரிங்களா? அது உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து கௌரவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான், சனி பகவான் உங்களுக்கு வந்து கிரகமாக வர்றதுனால வந்து எப்போவுமே கையில் வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு கர்ச்சிப்பு நீங்கள் கலர் வச்சுக்கலாம், கர்ச்சிப்பு வச்சுக்கலாம், அது வந்து உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து தைத்துலை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து கிரகமாக வர்றதுனால வந்து எப்போவுமே வந்து கையில் வந்து வெள்ளை நிறத்தில் பட்டு துணி போல் இருக்கிற ஒரு கர்ச்சிப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கலரை வச்சு அந்த வெள்ளை நிறம் பட்டு மாதிரி, இப்போ நான் சட்டை போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கலரில் கர்ச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பு. அதில் வந்து பூ போட்ட மாதிரி, இது லேடிஸுக்கு சிறப்பாக இருக்கும், வெள்ளை கர்ச்சி வச்சுருப்பாங்க, அதிலே வந்து டிசைனாக பூ போடுற மாதிரி பழங்கள் இருக்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கு யோகம், சரிங்களா? அடுத்து வந்து கரசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சந்திர பகவான் வரதுனால வந்து சந்திரன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் ஒருவித பால், பால் வந்து காய்ச்சி எடுத்தாச்சுன்னா ஒரு கலர் வரும் பாருங்க, மஞ்சள் கலந்தால் லைட் மஞ்சளாக வரும், அந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒயிட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம், உங்களுக்கு வந்து சிறப்பு, சரிங்களா? அடுத்து வந்து வனிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சூரிய பகவான் உங்களுக்கு யோகமான கிரகமாக வர்றதுனால வந்து ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலரில் நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அல்லது சிகப்பு சார்ந்த கலர், ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி கலரில் வந்து ஒரு நீங்கள் கர்ச்சி பேர் வச்சிங்க அப்படின்னா அந்த கலர் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து வனிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கையில் கடிகாரம் அணிந்திருக்க வேண்டும், வாட்சி அணியாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வாட்சி வந்து நீங்கள் கையில் வந்து எப்பவுமே ரெகுலராக அணிஞ்சிருக்கணும், அது வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும், சரியான டைம் காட்ட வேண்டும், அது ஒரு கணக்கு, சரிங்களா? அடுத்து வந்து பத்திரை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கேது பகவான் உங்களுக்கு கிரகமாக வர்றதுனால வந்து கர்ச்சிப்பு கையில் வச்சுக்கோங்க, அந்த கர்ச்சிப்பு வந்து மல்டி கலர், எல்லா கலரும் கலந்தாப்பில் பொடி பொடி கட்டம் போட்ட மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி கலரில் ஒரு கர்ச்சிப்பு வாங்கி உங்கள் கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகுந்த யோகம். அடுத்து வந்து சகுனி கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் கிரகமாக வரதுனால வந்து நீங்கள் ப்ளூ கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ப்ளூ கலரில் நீங்கள் யூஸ் பண்ணுறது கர்ச்சிப்பு கையில் வச்சுக்கிறது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும். அடுத்து வந்து சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து கிரகமாக வரதுனால வந்து மஞ்சள் நிற கர்ச்சிப், மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருள், மஞ்சள் துண்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டே இருக்கலாம், உங்கள் கூடவே வச்சுக்கலாம், அது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு கர்ணநாதன் கூடவே இருந்து கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகவம் கரணம், இந்த நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வர்றார். ராகு அப்படின்னாலே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொடி பொடி கோடு கோடாக போட்ட மாதிரி இருக்கும், கட்டம் போட்ட மாதிரி இல்லை, பொடி பொடி கோடு, இது எல்லாமே ராகு பகவான் சம்மந்தப்பட்டது. அல்லது கருப்பு கலர் கர்ச்சிப்பும் யூஸ் பண்ணலாம், தனி பிளாக்காக இருக்கிறோம், இந்த தனி பிளாக் அப்படிங்கிறது பாலவக்காரந்தில் பிறந்த அன்புகளும் தனி கருப்பு கலரில் யூஸ் பண்ணலாம். நாகவம் கலந்தில் பிறந்த அன்புகளும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும். அடுத்து வந்து கிம்ஸ்துக்காம் கரணம், இந்த அன்புகளுக்கு வந்து கையில் வந்து பச்சை நிறத்தில் இருக்கிற கர்ச்சி, சரிங்களா? பச்சை நிறத்தில் இருக்கிற கர்ச்சிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புதன் அப்படிங்கிறத வந்து பேனா, அப்போ ஒரு பேனாவை நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயே வச்சுட்டுருக்கலாம், எப்போவுமே பேனா வச்சுட்டே இருங்க, அது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையும் வந்து கர்ணநாதன் வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு நாளும் கீழ் நோக்கி போகவே போகாது, வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வாழ்க்கையை மேல் நோக்கி உயர்வதை நீங்கள் கண்கூட நீங்கள் பார்க்க முடியும். அப்போ எப்போவுமே வந்து ஒரு கருணாதனை வந்து நம்ம இயக்கும்போது கருணாதனை நம்ம சாதகமாக இருக்காரான்னு பாருங்கள், இருக்காரு அப்படின்னாச்சுனா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் அல்லாக அவங்களுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், வாழ்க்கையில் வந்து ஒரு நாளும் ஒரு குறை இல்லாமல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த சூழலையும் உங்களுக்கு வந்து கெடுபலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை
தரத்தை மேல்நோக்கி மட்டுமே கண்டிப்பாக இந்த கருணாதன் உயர்த்தி கொடுப்பார் அப்படிங்கிறது எல்லளவு சந்தேகம் இல்லை. ஏன்னா சில விஷயங்களை அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் இவ்வளோ தெளிவாக வந்து உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? சரி, இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் சரி முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம் அந்த சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து விஷயமும் அங்கே வச்சிருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.